தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம காலையில எழுந்து இரவு தூங்க போற வரைக்கும் ஒரு பெயர் தான் உச்சரிச்சுட்டு இருக்கோம், அந்த ஒரு பெயர் தான் காதல கேட்டுட்டு இருக்கோம். அந்த என்ன பெயர் அப்படின்னா கொரோனா. இந்த ஒரு பெயர் இந்த வைரஸ் இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது மிகையாகாது. ஏன்னா இந்த வைரஸ் வந்து உலக வல்லரசுகளின் அஸ்திவாரத்தையே ஆட்டிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுல இருந்து மீண்டு வர முடியாம பல நாடுகள் திக்கி திணறிட்டு இருக்காங்க. இந்த வைரஸ்ல இருந்து தற்காத்துக் கொள்ளவும் இந்த வைரஸை தடுக்கவும் பல உலக நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகள் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வராங்க. இருந்தும் என்னவோ இது வரைக்கும் இந்த வைரஸை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. இந்த வைரஸ் முதன் முதலா சீனாவின் வூஹான் மாகாணத்துலதான் உருவாச்சு. இப்போ அங்க இயல்பு நிலையில அந்த மக்கள் திரும்பி இருக்காங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த அரசு அந்த வைரஸ் கண்டுபிடிச்சதும் அந்த மாகாணத்துக்கு வந்து முழு உத்தரவு போட்டு அங்க 144 அமல்படுத்தினாங்க. சோ அங்க இருந்து யாரும் வெளியேற முடியாத ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வந்து அதை அந்த மக்கள் கடைபிடிச்சாங்க. வீட்டை விட்டு கூட யாரும் வெளியில வராம 76 நாட்கள் அவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு நாட்கள் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததன் விளைவுதான் இப்போ அவங்களுக்கு இந்த பொற்காலம் கிடைச்சிருக்கு. அதாவது அந்த மாகாணத்துல வந்துட்டு இப்ப எல்லாரும் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாங்க. இந்தியா கொரோனா வர்றதுக்கு முன்னாடி நாம எல்லாம் எப்படி இருந்தோமோ இப்ப அந்த மாதிரி அந்த நாட்டு மக்கள் இருக்காங்க. அதுக்கு முழு காரணம் அவங்க அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுதான். இப்போ நம்ம இந்தியாவில 21 நாட்கள் வந்து அரசு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. நாம எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நமக்கு எப்படா இந்த ஊரடங்கு உத்தரவு முடியும், எப்படா நம்ம வெளியில வராங்க காத்துட்டு இருக்கோம். சோ ஏன்னா இந்த பிரச்சனைகளை நம்ம நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம வேலைக்கு போகணும், நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகள் இருக்கு, இது எல்லாத்தையும் நமக்கு பூர்த்தி பண்றதுக்கு ரொம்ப கடினமா இருக்கு. அதனாலதான் இந்த பிரச்சனை நம்ம மீண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. சோ இந்த பிரச்சனை நம்ம மீண்டு வரணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கும் போது அதுக்கு நாம அரசுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் முடியும் இல்லையா. நம்ம அரசாங்கமும் இந்த பிரச்சனைகள் இருந்து நம்மளை மீட்டு கொண்டு வரதுக்காக பல நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு தான் வராங்க. சோ இதுக்கப்புறமும் இந்த ஊரடங்கு வந்து நமக்கு நீடிக்குமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருக்கத்தான் செய்யுது. எல்லாருமே வந்து இப்ப இந்த 14ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த ஊரடங்கு வந்து நீட்டிக்கப்படுமா, இல்ல ஊரடங்கு முடிச்சிருமா, இந்த உத்தரவு வந்துட்டு முடிக்கப்படுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. சோ இது வந்து அரசு தான் இதற்கான பதில கொடுக்க வேண்டியிருக்கும். அது வரைக்கும் யாரும் வெளியில வர வதந்திகள் எதையும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆதர் சார்பா கேட்டுக்கோம். இப்ப சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்கு உங்களுக்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. சோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா 1ஆம் தேதியும் வந்து சொல்லிட்டாங்க, நாங்க 6ஆம் தேதிக்கு அப்புறம் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்க போறோம், எல்லாரும் அவங்களுடைய தேவைகள் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அரசு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்க முன்பே அந்த மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையை முன்னெடுத்தாங்க. சோ நம்மளுடைய அரசும் அவங்களால முடிஞ்ச உதவிகளை நமக்கு மேற்கொண்டுதான் வராங்க. சோ நாமும் நம்ம அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா இந்த பிரச்சனை சீக்கிரமா வெளியில வரலாம். 21 நாட்களுக்கு அப்புறமா இந்த ஊரடங்கு நீடிக்குமா இல்லையா அப்படிங்கறத மத்திய அரசுடன் கலந்து பேசிட்டு மாநில அரசு அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பிரச்சனையை நம்ம எவ்வளவு சீக்கிரம் வெளியில வர போறோம். எதனாலனா மத்த நாடுகள் எல்லாருமே இந்த பிரச்சனையால சிக்கி தவிக்கும் போது நம்ம கவர்மெண்ட் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால இப்போ வரைக்கும் குறைவான மக்கள் தான் இந்த வைரஸால தாக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய மக்கள் இந்த வைரஸ்ல இருந்து மீண்டு வெளியில வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சோ பொறுத்திருந்து பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு